Hello students, welcome to Bright Academy channel. Naa ungal Prakash. Already nama 11th standard physics la pathinga appadina nariya onward shortcut tricks paathirukkom. So ipo nama paaka porad enna appdin paathina lesson 6 kana onward shortcut tricks paaka porom. So lesson 6 kana onward shortcut tricks இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெண்டு நியூ சேனல்ஸ் இருக்குது, அந்த ரெண்டு நியூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிரைட் கேரியர்ஸ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா யாழ்னி கலெக்ஷன் இருக்கும். அது ரெண்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. அடுத்து இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ ஹீலியன் அப் ஹீலியன் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதை நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்மை நிலை மற்றும் செய்மை நிலை அப்படிங்கிறது. அடுத்த செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா புவி மற்றும் சூரியனின் நிறைகள் இரு மடங்காக மாறினால், இரு மடங்கு டபுள் ஆகுது அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகணும், ஃபோர் டைம்ஸ் ஆகும் அப்படின்னு அப்போ வச்சுக்கோங்க. டூ வந்தால் ஃபோரு, ஃபோர் வந்தால் டூ. பின்னாடி இன்னொரு கொஷினில் பார்த்திங்க அப்படின்னா நான்கு மடங்காக மாறுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும், டூவாக இருக்கும். ஃபோர் வந்தால் டூ, டூ வந்தால் ஃபோர். இங்கே வி ஒன் பை வி டூ இருக்கா, அப்போ அதோட ஆப்போசிட் ஆர் டூ பை ஆர் ஒன் தான் இது ஆன்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கு மாறுறப்ப நான் தமிழ் மீடியம் கொஷின் காட்டுறேன். அடுத்த டைம் பீரியட் ஆஃப் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் எதை பொறுத்து அமையாது அப்படின்னா மாஸ் ஆஃப் த சேட்டலைட், அதாவது ஒரு செயற்கைக்கோளின் துணைக்கோளின் நிறைய பொறுத்து எனது இது அமையாது. சுற்றுலாவில் எதனை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா துணைக்கோளின் நிறையை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அடுத்த அஞ்சாவது கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 1032 இருக்கா, ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவோ அதுதான் எழுதணும். 1032 இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். அடுத்து கெப்லரின் இரண்டாம் விதிப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம். கெப்லர் விதி இரண்டாம் விதின்னு வந்தாலே என்னது உங்களுக்கு மைண்டில், ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் அப்படிங்கிறது தான் மைண்டில் வரணும். அடுத்து புவியை பொறுத்தவரை நிலவின், அதாவது எர்த்து மூனை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எதிர்குறியாக இருக்கும், ஆப்போசிட் நெகட்டிவாக இருக்க போகுது. இப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா எர்த் அண்ட் மூனை கம்பேர் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், மூன் அண்ட் எர்த்து. இதே இது எர்த்தையும் சன்னையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஆன்சர் வரும், அது என்னன்றதை நான் அடுத்து வரப்போ சொல்கிறேன். ஸோ எர்த்து மூணு கம்பேர் பண்ணால் ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏபிசி இருந்துச்சுன்னா ஏ தான் எப்பயுமே பெரியவங்க, பி சின்னவங்க, அதுக்கடுத்து சி. ஸோ ஏபி தான் ஏபிசி எனது இந்த ஆன்சர் தான் ரைட், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்னா சன்னையும் எர்த்தையும் இப்போ கம்பேர் பண்ணுறாங்க, சூரியனையும் புவியையும் கம்பேர் பண்ணுறப்ப என்ன நடக்குது, சூரியன் மீதும் அது இயற்பியல் விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்குறியாகவோ அல்லது எதிர்குறியாகவோ இருக்கலாம், இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம், சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜி பை டூன்னு வந்துச்சுன்னா ஜி பை டூ தான் ஆன்சர், மீது எல்லாமே என்னது சேமாக இருக்குது, டூ ஜி த்ரீ ஜி இருக்குது, இது ஜி பை டூ அப்படிங்கிறத ஆன்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எந்தெந்த மாதங்கள் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எந்த மாதம் ஃபஸ்ட்டு வரும், ஜனவரி மாதம் தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ ஜனவரி ஃபஸ்ட்டு வரது தான் எனது ஆன்சர். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியில் டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஜூலையில் கூடுதுன்னு சொல்லி, ஜனவரி மாதம் தான் ஃபஸ்ட்டு, இப்போ ஜனவரிக்கு அப்புறம் தான் ஜூலை, அந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும், ஜனவரி மாதம் ஜூலை மாதம் அப்படின்னு எழுதணும். தமிழ்லேயும் பாருங்கள் ஜனவரி அதுக்கப்புறம் ஜூலைன்னு இருக்குது, அதுதான் எனது ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒருத்தர் போனார் அப்படின்னா அவரோட எடை என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க, அவரோட எடையானது குறையுமா கூடுமா அப்படின்னு, எடை வந்து என்னவா குறையுமா. ஸோ வெயிட் டிக்ரீசஸ் வென் ஹி ட்ராவல்ஸ் ஃப்ரம் சென்னை டு திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 kg ஜீரோவில் முடியுதா, அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், ஜீரோ. 14th கேள்வி பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் நான்கு மடங்குன்னு இருக்கா, அப்போ நான் என்ன சொன்னேன் டூ டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் வேல்யூ, நான்கு மடங்குன்ட்டு இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன் நாலால் மாற்றணும், அப்போ இரண்டு மடங்கு, நாலுன்னு இருந்தால் இரண்டு மடங்கு. இது நாற்பதே ஒரு கொஷினை நம்ம பார்த்தோம், அதே தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புவியின் சற்று புவியினை சுற்றும் துணைக்கோள்களின் இயக்க ஆற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புவியை சுற்றும் இயக்க ஆற்றல் பார்த்திங்க அப்படின்னா நிலை ஆற்றலை விட குறைவு, நிலையாக இருக்கிறத விட சுற்றிக்கிட்டே இருக்கல, அதனால் நிலையான ஆற்றல் எப்பயுமே குறைவாக இருக்கும். ஸோ இங்கே இங்கிலீஷ் மீடியத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தேன் த பொட்டென்ஷியல் எனர்ஜி, பி தான் எனது இதோட ஆன்சர், புரிஞ்சுதா. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லெசன், ஒன் டு ஃபைவ் லெசன்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி அதில் போட்டுறேன், டைம் இருக்கப்போ நான் போட்டுறேன், சரியா. ஃபஸ்ட் அஞ்சு லெசன் நீங்கள் ஏற்கனவே படித்தது தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.